ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் டயட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து நான் ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். யாரெல்லாம் என் கூட ஃபாலோ பண்ணலான் இருக்கிறீங்களோ என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிஎம் டயட்னா என்ன? ஜெனரல் மோட்டார் டயட்டு தான் ஜிஎம் டயட். ஜிஎம் டயட் யாரெல்லாம் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் இருக்கலாம், எப்படிலாம் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. கன்சீவாக இருக்கிறவங்க ஜிஎம் டயட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உடம்புல வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் நம்ம வந்து ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணலாம். வாங்க, நம்ம ஜிஎம் டயட் வந்து எப்படிலாம் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த டயட் சார்ட்டு எதுக்கு நான் உங்களுக்கு சார்ட்டாக காமிச்சிருக்கேன் அப்படின்னா, எந்த மாதிரிலாம் தேவைப்படுது, எப்படி என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது, நீங்கள் சார்ட்டை பார்த்து கூட நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் 7 டேஸ்க்குமே. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்த ஃபஸ்ட் டேயில் வந்து பனானாவும் சப்போட்டாவும் தவிர நம்ம என்ன ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம். 3 நேரமுமே நம்ம ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். கிளாஸ் கணக்கில் தெரில அப்படின்னா 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் தான் எடுத்துக்கணும். செகண்ட் டேயில் மார்னிங் வந்து மட்டும் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். 2 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி பொட்டேட்டோ பிடிக்கல அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். சால்ட் எதுவுமே போடக்கூடாது. காலையில் செகண்ட் டேயில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அல்லது பொட்டேட்டோ 2 வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 நேரமுமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் தான். வெஜிடபிள் வந்து நம்ம எல்லா வெஜிடபிளும், இதில் மெயினாக பார்த்திங்கன்னா குக்கும்பர் கேரட்டு நமக்கு சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது நிறைய நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் டேலேயும் பார்த்திங்கன்னா 10 கிளாஸ் தண்ணி மறக்காமல் குடிச்சிடணும். தேர்ட் டேயில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் ரெண்டும் கலந்து எடுத்துக்கலாம். நீ வெஜிடபிள் எடுத்துக்கலாம். வெஜிடபிளில் நம்ம சூப்பு கூட ரெடி பண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். தேர்ட் டேலேயும் பார்த்திங்கன்னா 10 கிளாஸ் தண்ணி மறக்காமல் நம்ம குடிச்சிடணும். ஃபோர்த் டேயில் பார்த்திங்கன்னா இங்கே தான், இந்த டேயில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பனானாவும் பால் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். மினிமம் 7 to 8 வாழைப்பழம் எடுத்துக்கணும். 3 கிளாஸ்லேருந்து 4 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். 3 நேரமுமே நம்ம இது தான் அந்த டேயில் எடுத்துக்க போகிறோம். ஃபோர்த் டேயில் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 12 கிளாஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபிஃப்த் டேயில் பார்த்திங்கன்னா 7 to 8 தக்காளி சாப்பிடணும். நம்ம தக்காளியை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சூப்பு மாதிரியும் வச்சு எடுத்துக்கலாம். அந்த டேயில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 சப்பாத்தி அல்லது 2 சப்பாத்தி நம்ம அந்த தக்காளியை கூட நம்ம லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றி தக்காளி ஃப்ரை பண்ணி கூட நம்ம அதோட எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் டேலேயும் 12 கிளாஸ் தண்ணி மறக்காமல் 12 கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். செவன்த் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஃப்த் டேலேயே நம்ம வந்து வேணாலும் சிக்கன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சிக்கன் அல்லது முட்டை இல்லை மஷ்ரூம் எது வேணாலும் சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் டேலேயும் அப்படி தான், ப்ரௌன் ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம் அல்லது சப்பாத்தி 1 அல்லது 2. அன்றைக்கி நம்ம மதியத்துக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் முட்டை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சிக்ஸ்த் டே. மார்னிங் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள், நைட்டுக்கு ஃப்ரூட்டு ஜூஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அன்றைக்கி சிக்ஸ்த் டேயும் நம்ம 12 கிளாஸ் தண்ணி மறக்காமல் குடிச்சிடணும். செவன்த் டே பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஃபுல்லாக ஜூஸ் அன்றைக்கி எவ்வளோ முடியுமோ ஜூஸ் நிறையா குடிக்கலாம். செவன்த் டேயில் காலையில் ஜூஸ் வாட்டர் மெலன் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூஸ் நிறைய எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு ப்ரௌன் ரைஸ் அல்லது சப்பாத்தி, நான் சொன்ன மாதிரி சிக்கன் முட்டை அல்லது ஏதோ ஒரு ப்ரோட்டீன் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. காலையிலேயே நைட்டுக்கும் ஜூஸ், மதியம் மட்டும்தான் ரைஸ் அல்லது சப்பாத்தி எடுத்துக்கணும். நாளையிலேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எல்லாமே நான் வாங்கி ரெடியாக வச்சுட்டு நாளையிலேருந்து யாரெல்லாம் என் கூட ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நாளையிலேருந்து வாங்க நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டே எப்படி போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். 7 டேஸுமே நான் தனித்தனியாக ஒவ்வொரு டேயில் எப்படிலாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.